பிரியா போ, இது நம்ம லைஃப், நம்ம தான் முடி பண்ணணும். போ பிரியா போ. முரளி, எனக்கு என்ன பயமா இருக்கு. ஏன் பயம், எதுக்கு பயப்படணும்? எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும், அது இன்னைக்கு நினைச்சுக்கோ. போ, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ வேணாமா? ஏன், உனக்கு அந்த ஆசை இல்லை? இருக்கு, ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் போய் பழக்கம் இல்லை. ஓகே, நான் வேணா வரட்டுமா? நான் பேசுறேன், நீ எஸ்னு ஒரு வார்த்தை சொல்லு, அது போதும். வேணாம், நானே போறேன். இதுக்கு போய் ஆட்டோ பிரியா வச்சுக்கோ. தேங்க்ஸ். இனிமே பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழலாம், யாரையும் எதிர்பார்க்க வேணாம். காலேஜ் போயினே சம்பாதிக்க போற பாரு. போல ரைட், பாய். ஃபோன் பண்றேன். மச்சி, செம்ம கம்பெனி மச்சி, உடம்புல அப்படியே சுழு கெட்ட மாதிரி இருந்தது. சும்மா என்ஜாய் பண்ண மச்சி. சும்மாலாம் ஒண்ணுல, துட்டுடா துட்டு. மேல் பாக்கெட்ல வச்சேன், ரைட்ல இல்ல, லெஃப்ட் பாக்கெட், பின் பாக்கெட். ஆ, கச்சிச்சு புடி. என்னடா 1000 ரூபா கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மச்சி, நெக்ஸ்ட் டைம் சேர்த்து கொடுத்துறேன். நம்ம ஆளுங்க அக்கௌண்ட் இருக்காத ஒரே இடம் இதுவா தான் இருந்தது, இப்ப இதுலயுமா? அப்பம் பாக்கெட்ல திருப்பி கை வைக்கணும் போல இருக்கே. சரி விடு, நம்ம தோஸ்தா போயிட்ட, நமக்குள்ள என்ன மச்சி? தேங்க்ஸ் மச்சி. இப்போ பார்த்த சீன்ல இருந்தே சார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனை பத்தி டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு புக்கே போடலாம், ஷார்ட்டா சொல்லணும்னா ரெண்டே எழுத்து போதும். அந்த ரெண்டு எழுத்தும் ஒரே எழுத்து தான். ஆமா, இவன் வந்தான். இந்த நீல கலர் சட்டை போட்டிருக்கான்ல இவன், நல்ல பணக்கார வீட்டு பையன், அப்பா பாத்திர கடை வச்சிருக்காரு, மூஞ்சப்பா தம்மாஞ்சி மாதிரி இருக்குல்ல. ஆனா நான் சொல்லியிருந்தல அந்த விஷயம், விஷயம் விசேஷம் எல்லாம் துட்டு இருந்தாதான், எத்தனைவா கூப்பிட்டு போறேன். சரி எடுத்துட்டு வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் செலக்ட் பண்ணும். நீ கூட 2000 ரூபாய்க்கு உனக்கு எல்லாம் லைன் கட்டி பண்ணுமா? உக்கார். இது ஓகே. ஏய், இது த்ரிஷாடா, வால்பேப்பரில் செட் பண்ணி வச்சுருக்கேன்டா, நம்ம ஐட்டெல்லாம் உள்ளே இருக்கு, இரு ஓப்பன் பண்ணுறேன் பாரு. இது 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 அவ்வளோதான். எவ்வளோதானா? அவ்வளோதான். அப்போது ஃபஸ்ட் இந்த 3வது அந்த ரெட் கலர் சாரி, அந்த பொண்ணு ஓகே. அட, நம்ம ஈஸு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணத்தோட வா போகலாம். இப்போ தெரியுதா இவன் யாருன்னு? பொண்ணுன்னு பேப்பரில் எழுதி போட்டாவே போதும், பையன் பேப்பர் பின்னாடியே போயிடுவான். அப்போ நான் பணத்தோட வர முடியல. ஆ, thank you.
மனசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. யார்கிட்ட கேட்போம்? என்னங்க தம்பி, ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. அது வந்து சும்மா தயங்காமல் சொல்லுங்கள் தம்பி. ஒரு திடீர் செலவு, ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. அதான். அட என்ன தம்பி, இதுக்கு போய் தயங்கிக்கிட்டு. இந்தாங்க தம்பி 2 ரூபா. 2 ரூபானா 2000. சாரி தம்பி, அப்பாவை கேட்காம யாருக்கும் 1 ரூபா கூட தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏம்பா ஓனர் இல்லை? அப்பா வெளில போயிருக்காரு. நம்ம குகன் தம்பியா இது? சின்ன வயசில் பார்த்தது, இப்போ அடையாளமே தெரியாமல் இருக்கப்பா. நீங்கள்? என்ன தெரியல, நான் தான்ப்பா துறை. தண்டையார்பேட்டில் உங்கள் வீட்டு எதிர் வீட்டில் இருந்தேன்னு. ஆ ஆமாம், சரஸ்வதி மீனாட்சி. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கேன். சரஸ்வதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. ஓ, மீனாட்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். இது விஷயமா அப்பாண்டா நேற்று நான் பேசியிருந்தேன். சாமான் வாங்கணும், அதான் இங்கே வந்திருக்கேன். இந்தாங்க தம்பி பணம், அப்பா வந்தா கொடுத்துருங்க. சார் அது இருக்கட்டும், வைங்க. முதல்ல கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு தான் போகிறீங்க. சரிங்க தம்பி. அப்புறம் வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க சார்? எல்லாம் நல்லா இருக்காங்க தம்பி, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கு சின்ன வயசுல ஞாபகம்லாம் வந்துருச்சு சார். சார் அப்புறம் கனகான்னு? ஆமாம்ப்பா, அவள் என் கடைசி பொண்ணு. அவங்களுக்கு ஆயிடுச்சா சார்? பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. ஓ சரிப்பா, நான் கிளம்புறேன். அப்பா வந்து இந்த பணத்தை கொடுத்துருவேன். வரேன் தம்பி. சார் வீட்டில் எதையும் கேட்டதா சொல்லுங்க. ஆ சரிங்க தம்பி. எஸ், 3000, 3000, 4000, 5000, ரெண்டு அமௌண்ட்டுக்கு மேலேயே கிடைச்சாச்சு. என்னப்பா இதுரத்தம்? அடிபட்டுச்சுங்க. பையன் 10000 வச்சு பெட்ல பட்டைய கிளப்பினால, அதுக்கு அப்பா பையன் மூஞ்சில பட்டைய கிளப்பிட்டு. சரி உள்ள போங்க, நர்ஸ் போங்க. உள்ளியா? ஆமா. இருந்தாவே பையன் சக்கையை பிழாம விட மாட்டான். இந்த மாதிரி பச்சைக்கிளி கிடைச்சா இனி என்னெல்லாம் பண்றேன்னு பார்க்கலாமே. மேடம், தலையில் அடிபட்டிருக்கு. உட்காருங்க. ஆ ஆ ஆ
நீங்க போலாம். அவ்வளவுதானா? இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் இல்லையா? இந்தாங்க. ஒன்னே ஒண்ணா? இது போதும். சரி, இந்த டேப்லெட் காலையா மத்தியானமா நைட்டா? எப்ப வலிக்குதோ அப்ப போட்டுக்கங்க. சாப்பிட்டதுக்கு முன்னாடியா அப்புறமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம். சாப்பாடு எப்படி, நார்மல் டயட்டே ஃபாலோ பண்ணலாமா? மிஸ்டர், இந்த காயத்துக்கு ஹாஸ்பிடல் வந்தது ரொம்ப ஓவர். இதுல பெயின் கில்லர் அது இதுன்னு இத்தனை கேள்வி. போங்க சார், சரியாயிடும். ஓகேங்க, தேங்க்ஸுங்க. இவ யாரு, என்ன, எங்க இருக்கா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், இவ வேணும். இனிமே வர ஒவ்வொரு நைட்டும் இவ என் கூட தான் இருக்கணும். நித்யா, ஒரு நிமிஷம் நில்லு. ஐ லவ் யூ. நித்யா ப்ளீஸ், நித்யா நித்யா ப்ளீஸ், நித்யா நான் சொல்றது கேளு. சீ, தலிப்போ. தினமும் பார்க்குற காட்சி தான் இது. இவன் பெயர் ராஜேஷ், பிஏ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், காலேஜ். இப்போ இவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனியாக கையில் பூவோட தமிழ்நாட்டு ஸ்ட்ரீட்டில் சின்சியர் லவ்வோட பல வருஷமாக வெயிட் பண்ணுற பல லட்ச பசங்களில் இவனும் ஒருத்தன். இவனை மாதிரி உண்மையான லவ் பண்ணுற பையனும் அப்போ பார்த்தோமே, அவனை மாதிரி அலையிற பையனையும் பொண்ணுங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம கதையில் பார்க்க போகிறோம். கதை ஓகே, காட்சிக்கு போகலாமா? எங்கே சாந்தி, ரெண்டு நாள் ஆளே காணோம். சார், இப்போ வந்துடுவாங்க சார். வந்தேன், என்னை வந்து பார்க்க சொல்ல. ஓகே சார்.
வாமா என்னமா லேட் பஸ் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனே ஓ அண்ணே அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லுமா வீட்ல கொஞ்சம் வயரிங் வேல இருக்கு யாராவது எலக்ட்ரீஷியன் தெரிஞ்ச அனுப்புங்க நான் இங்க அக்கம்பக்கத்துல யார்கிட்டயே சரியா பேச மாட்டேன் அத அவங்க கிட்ட சொல்லிட்டு போலாம் அதுக்கு என்னமா நான் பாத்துக்கறேன் வெட்டிவேல் எலக்ட்ரிக்கல் வர்க்னு நம்ம வீட்டுக்கு போறதுல ஒன்னு இருக்கு நான் சொல்லிட்டு போறேன் ரொம்ப தேங்க்ஸ்னா அட என்னமா நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு ஆ டாக்டர் உன்ன கூப்டாரு உள்ள போமா ஆ இது போறேன் யாரு ஓ உங்க வீடா நான் கூட யாரோன்னு வந்தேங்க நீங்க என்ன தெரியல எலக்ட்ரீஷியன் வேணும்னு சொல்லிருந்தீங்களா ஆமாமா உள்ள வாங்க நீங்க எலக்ட்ரீஷியனா அட இல்லங்க இவர்தான் நம்ம சொந்தமா டீ நகர்ல பாத்திர கடை இருக்குங்க பாலாஜி மெட்டல்ஸ் அப்போ இங்க எப்படி அது நம்ம எடுத்துக்கு ஏத்தாப்புல இந்த வெற்றிவேல் எலக்ட்ரிக்கல் வர்க்ஸ் இருக்குங்க ஓனர் நம்ம ஃப்ரெண்ட் தான் அதான் லேடிஸ் தனியா இருப்பாங்க ஒரு சேஃப்டி கூட போயிட்டு வான்னு காலம் கெட்டு கிடக்க பாருங்க ஆமா ஆமா எல்லாம் பொறுக்கி பசங்க யாரு அது இல்லப்பா காலம் கெட்டு கிடக்குது இல்ல பொதுவா சொன்ன என்னமா பிரச்சனை அந்த சுவிட்ச் போர்டு வர்க் பண்ணல இந்த சுவிட்ச் போர்டா அத மாத்தணும் சார் ஃபேன் கூட சரியா ஓடல அப்படியா ஆமா சார் வயரிங் செக் பண்ற மேடம் ஐயோ நீங்க எங்க இப்படி நிக்கிறீங்க அதெல்லாம் அவர் பார்த்து பாரு நீங்க போய் உங்க வேலைய பாருங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்க போங்க இருக்கட்டும்ங்க பரவாயில்லை நீங்க போங்க நான் இருக்கல நான் பாத்துக்கறேன் சரி ஓகே ஓகேங்க நீங்க பாத்துக்கங்க நான் 10 நிமிஷத்துல வந்துறேன் தகமா இருக்குல்ல உங்களுக்கு தண்ணி வேணுமா இருந்தா கொடு ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன் நல்லா பாத்துட்டு வா இவன் பாசமா வண்டியில் ஏற்றும் போதே நினைச்சேன் இவன் காதலுக்கு நம்மளை கனெக்ஷன் கொடுக்க வைக்கிறான காஃபி வேணுமா இல்லங்க அதெல்லாம் வேணாம் நீங்க சாப்பிடுங்க நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம் அட பாவி நீ பால் சாப்பிடுறதுக்கு ஏன் காஃபிய கட் பண்றீடா இவன் ஒரு பிளானோட தான் வந்திருப்பான் போல மேடம் ரெடி ஆயிடுச்சு போட்டு பாருங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க எவ்வளோ ஆச்சு 100 ரூபாங்க 50 ரூபா வாங்கிக்கோங்க உங்கள் ஓனர்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் 50 ரூபா மட்டும் கொடுங்க கடைப்பக்கம் ஒரு இல்லை வச்சுக்கிறேன்டா உனக்கு தேங்க்ஸ்ங்க பரவாயில்லைங்க இந்த மாதிரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் என் பேர் குஹன்
என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க 9940-343-555. ஓகே. தாங்க முடியல. யாரு? நான் தான் குஹன். பைக் ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள கையெல்லாம் க்ரீஸ் ஆயிடுச்சு. அதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு ஏதாவது தேவையான கேட்டு போகலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம். உள்ள வாங்க. அங்க வாஷ் பண்ணிக்கங்க. ஓகேங்க. ஐயோ, அது ஈரமா இருக்குங்க.
வேற ஏதாவது எடுத்துட்டு வரேன். பரவாயில்லைங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி. Thank you. Coffee ரொம்ப நல்லா இருக்கு. Thanks. ஏதாச்சும் தேவைனா கால் பண்ண சொல்லியிருந்தேன், ஃபோனே காணும். இல்லை, ஐ எம் ஓகே, எதுவும் தேவையில்லை. அதான். ம், சரி, ஓகே. கேபிள்லாம் எப்படி ஒழுங்கா தெரியுதுல்ல? என்னது டிவிங்க? கேபிள் சரியா எடுக்கலனா கூட சொல்லுங்க. நம்ம ஃப்ரெண்ட் தான் ஏரியாவ பாக்குறான். நான் சொல்றேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க எந்த சேனல் விரும்பி பாப்பீங்க? எனக்கு விடிவி, எம்டிவி, எஸ்எஸ் மியூசிக் அப்படிதான். எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? கொஞ்சம் வெளியில போகணும். எங்க? மார்க்கெட் வரைக்கும் போகணும் ப்ளீஸ். ஓ சாரி, அப்ப நான் கிளம்புறேன், பாப்போம். அது சாரிங்க. பவர் கட்ல தெரியாம Thank you.
உனக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஐடியாவே இல்லையா? எங்கடா நித்யா பார்க்க போயிருந்தேன், டைமே கிடைக்கலடா. ஆ, ரெண்டு டீ சொன்னேன். ரோஸ் கொடுத்தாச்சு, கார்டு கொடுத்தாச்சு, அடுத்து என்னடா கொடுக்க போற? என் இதயத்தை மச்சான். ஏவன்டாவன், அந்த பொண்ணு ஒரு ஆளுன்னு அவள் பின்னாடி சுத்திட்டு இருக்க. முதல்ல வேலைக்கு போடா, வேலை தேடுற வழியை பாரு. அவ தான் உன்னை லவ் பண்ணல. நான் அவளை ட்ரூவா லவ் பண்றேன்டா, ட்ரூ லவ் கண்டிப்பா ஜெயிக்கும். நீ வேணா பாரு, அவ கண்டிப்பா என்னை தேடி வருவாடா. டே மொக்கப்படாதடா. நீலாம் சொன்னா திருந்த மாட்டடா, பட்டாதான் தெரியும் உனக்கு. காஃபி நீங்க சாப்பிடல? நான் சாப்பிட்டேன்.
லவ் யூங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடிச்சாலும் பரவாயில்லைங்க. ஐ லவ் யூங்க. வெளியில் போ. I love you. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல. அவர் என்கிட்ட சந்தோஷமாவும் இல்லை. ஏன் என்னை சந்தோஷப்படுத்துனதும் இல்லை. அதுக்கெல்லாம் எனக்கு அப்ப காரணம் தெரியவே இல்லை. போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஒரு ஆம்பளை இல்லைங்கிறது மட்டும் இல்லை, உண்மையிலே அவர் ஒரு மனுஷனே இல்லை. அவரோட ஃபீலிங் நாளுக்கு நாள் என்னை சந்தேகப்பட வச்சுது. திடீர்னு யார் யாரும் வீட்டுக்கு வருவாங்க, என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன்தான். நான் தப்பு பண்ணுறேன்னு பார்க்க அவர் நிறைய தப்பு பண்ணார். எனக்காக கேள்வி கேட்க யாருமே இல்லை. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சித்தி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தொலைஞ்சு போன சுமை. சொல்லி ஆளக்கூட ஆள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே எனக்கு யாருன்னு தெரியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. 2 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அங்கேருந்த ஒரு டாக்டர் தான் எனக்கு நீ பார்க்குற இந்த சாந்தியை எனக்கே அறிமுகப்படுத்தினார். அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஐ லவ் யூங்க. நானும் பாவம் தானுங்க. நித்யா, நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். சொல்ல முடியாத அளவுக்கு லவ் பண்றேன். என் காதலில் உனக்கு காதலே தெரியலையா? ப்ளீஸ் என் லவ் உணர ட்ரை பண்ணு. மச்சி அங்கே பாரு, யாரா அவன்? நான் உனக்கு கெஞ்சி கேட்டால் தான் நீ லவ் பண்ணுவேனா? நான் கெஞ்சி கேட்குறேன். நம்ம ஏரியா ஃபிகரை கலாய்க்கிறான். என்னை லவ் பண்ணு. போது நிறுத்து. நான் உன்னை லவ் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ண. வா போய் பார்ப்போம். இந்த நாயெல்லாம் கல்லால் தான் அடிக்கணும். ஏ வேணாம் வேணாம், நேத்தன் ஜெயிலு வந்தேன், சும்மா கைக்கு வேலை கொடுக்குறோம்ல. ஏ எங்கடா போக போகிறான், வாடா. டேய் யார நீ? எந்த ஏரியா? எங்க ஏரியா பொண்ணு கலாய்ச்சிட்டு இருக்கோம். அங்கலுக்கு அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க, அந்த ஒரு பக்கத்தை எடுத்துருவேன். கிளம்புடா, கிளம்பு. போடாண்ணா, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏரியாவில் இருக்கதே ஒரு ஃபிகரு போட்ட, என்ன லுக்கு? போ, திரும்பி பார்க்காம போடா. போயிடுவான்டா. டேய் வாடா, சொல்லிட்டுமா? வேணாம் வேணாம், வா. நீ சொல்கிற கே விட்றேன்டா. ஆமாச்சா, இல்லை இந்நேரம் காலி பண்ணியிருப்பேன். நாளைக்கு சண்டே இல்லை, உங்களுக்கு ஆஃப் தானே? ஆமாம். அப்போது ரெண்டு பேரும் வெளில போகலாமா? இல்லை, நான் வரல. ப்ளீஸ், லீவ் தானே? எவ்வளோ நேரம் தான் வீட்டிலே இருப்பீங்க? அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கிளம்பு. என்ன கேட்டேன்? எங்க கூட்டிட்டு போவேன்னு கேட்டேன். எங்க வேணா போலாம், நீ ஜஸ்ட் வா போதும்.
ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவா? சத்தியமா சொல்றேன், அழகா இருக்கு. நான் நம்ப மாட்டேன். நான் தான் போய் சொல்றேன். கண்ணாடி போய் சொல்லுமா? நீ பார்க்கும் போதே சொல்லிருக்குமே, நான் பார்த்துட்டுலயே நீ தான் அழகு. நீ கூட இப்படி எல்லாம் பேசுவியா? அதான் வருத்தமா இருக்கு. எதுக்கு பேச மட்டும்தான் முடியுது என்ன? டேய் வா போலாம். ஓகே. சாந்தியை வெளியில் கூப்பிட்டு போனோம். அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அவ கூட பைக்கில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கரும் ரோட்டில் இருக்கிற மேடு பள்ளமும் அவள் வீட்டை விட பெட்டர் பிளேஸ் வேறு எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ண வச்சுது. அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஏய் ஏண்டா இப்படி பண்ணுற? நல்ல வேலை அந்த ஏரி ஆட்டக்காரன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால உன்னை விட்டாங்க, இல்லை உன்னை பிறந்திருப்பாங்க. தயவு செய்து அவள் பின்னாடி போகிறத நிறுத்துறா, அவளை மறந்துடுறா. மறக்கிறதா? நான் அவளை லவ் பண்ணுறேன்டா. நீ புரிஞ்சுக்க மாட்டேன். சரி நான் புரிஞ்சுக்கல, ஓகே. ஆனால் அவள் உன்னையும் உன் லவ்வையும் புரிஞ்சுக்க மாட்டாளே. நீ புரிஞ்சுக்க மாட்ட. நீ எல்லாம் திருந்தவே மாட்டற. ஹாய். Thank you.
நித்யா நில்லு, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நித்யா, ஏன் நீ எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டற? நான் எப்படி தான் உனக்கு புரிய வைக்கிறது? கையை விட்டுடா. இந்த பார், நான் ஒன்றும் டைம் பாஸ் பண்ணல, நான் நிஜமா உன்னை லவ் பண்ணுறேன். விட்டுடா. நித்யா, நான் என் லவ்வை சொல்லிட்டு இருக்கேன், நீ விடு விடுன்ற. ராஸ்க், இத்தனை வாட்டி சொன்னேன். இடியட். வந்தப்பவே தெரியும். தெரியுமா? நான் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உள்ள போனப்போ எலக்ட்ரிஷியன் வந்துட்டாருன்னு சொல்ல சுப்ராஜனனுக்கு கால் பண்ணேன். அப்பவே அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? சாரிமா, எலக்ட்ரிஷியன் கிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் மறுபடியும் என்ன வீட்டுக்குள்ள? அதான் தெரியல. ச்சே, இத்தனை நாளா தெரியாம போச்சு. அப்புறம் கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லையா? நோ சான்ஸ். நித்யா சாரி, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நித்யா,
டேய், டி நகர்ல ஒரு ஆர்ட் கேலரி போட்டிருக்காங்க, போலாமா? டி நகரா? ஏ, அழகழகான பெயிண்டிங்லாம் இருக்கும். உனக்கு பெயிண்டிங்னா பிடிக்காதா? டி நகர் மட்டும் போனோம், அப்பா பார்த்தாரு பொழந்துருவாரு. எஸ்கேப் ஆயிடுறா குஹன். ஏய், நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்க, நீ என்ன யோசிக்கிறேன்? போலாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகுறேன், நீ வெளியில வெயிட் பண்ணு. டே மச்சி, அவளை மறந்துடுறான், விட்டுடுறான், அவள் லவ்க்கு லைக் இல்லைடா. டே, நான் பாட்டில் பேசிகிட்டே இருக்கேன், சொல்கிறது கேட்குறே இல்லையாடா. இதெல்லாம் விட்டு ஒழுங்காக வேலைக்கு போடா. என்னத்த சொல்லி ஒன்றையும் கேட்க மாட்டான். என்ன, இன்னொரு லவ் லெட்டரா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டா. என்ன இங்கடா இது? டெல்லூசு, வலிக்கல உனக்கு? அவ கொடுத்த வலியோட இது ஒன்றும் பெருசாக வலிக்கலடா. ஏகப்பட்ட கூட்டம், நான் ஒரு சூப்பர் பெயிண்டிங் செலக்ட் பண்ணிருக்கேன், இன்னைக்கு வீட்டுக்கு வந்துரும். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன சும்மா ஊம் கொட்டுற? சொல்லு. எல்லாரும் அந்த பெயிண்டிங்கில் லவ் தெரியுதுன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு மட்டும் நீ தான் தெரிஞ்ச. ஷோ, என்னவோ தெரியல, உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. பாபர் மசூதி நிலத்தை முஸ்லிம்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினார். பின்னர் ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட்ட தௌஹித் இயக்கத்தினர் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ப்ளீஸ் ப்ளீஸ் போகாத, நம்ம இப்படியே இருக்கலாமே. இருக்கலாமே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் இப்படியே இருக்கலாம். கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லையா? மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூ மாறி தேன் மாறி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. தயவுசெய்து இதை மட்டும் படிச்சு பாரு ப்ளீஸ்.
ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற? எத்தனை வாட்டி அவாய்ட் பண்ணல புரிஞ்சிக்க மாட்டியா? ச்சீ. இந்த இது என்ன லவ் லெட்டரா? ஓ லவ் லெட்டர் படிக்க எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல. கெட் லாஸ்ட். உனக்கு என்ன வேணும்? குகன், எங்க கிளம்புற? வீட்டுக்கு டைம் ஆச்சு. நில்லு, நான் கொஞ்சம் பேசணும். சாரி, டைம் ஆயிடுச்சு. வீட்டு எல்லா பாத்திரமும் பறக்கும் அப்புறம். இங்க சாந்தின்றது நான்தா. மேடம், நீங்க ஆர்டர் பண்ண பெயிண்டிங் அங்க வச்சிருங்க. ஓகே. மேடம், இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. தேங்க் யூ. என்ன பண்றது? வேற வழியில இப்படி பண்ணாதான் சரிப்பட்டு வருவோம். ஏண்டா இப்படி பண்ற? நான் உன்ன போதும், எனக்கு டார்ச்சரா இருக்கு. ஏன் தான் இப்படி படுத்துறியோ? சரி, நான் உன்ன லவ் பண்றேன். ஆனா ரெண்டு மாசம் நீ என்னை பார்க்க கூடாது, நானும் ரெண்டு மாசம் உன்னை பார்க்க கூடாது. என்னை பிரிஞ்சியே இரு. ரெண்டு மாசத்துல நீ என்னை மறக்கலனா அப்போ நான் உன்னை லவ் பண்றேன். நான் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன். நம்ம காதல் ஜெயிக்கும். அப்ப போ.
ஜிந்தாத ஜென்மம். யாரோ என்ன நினைச்சிட்டே இருந்தாங்க போல. கையெடு தலைவலிக்குது. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி ஓகே விடு. கடைசியா ஒரே ஒரு தடவை உன் கூட படுக்கணும். டேய் என்னடி ரொம்ப ஓவரா பண்ற. நீ இல்லனா செத்து போயிடுனா. நீ ஓசினா வெள்ள காசு போடி. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன சொன்ன? நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். ஏன், எதுக்கு அப்படி நினைச்ச? கொஞ்ச நாள் என்ன பார்க்காம இருந்தா இடையில வேற எதனா பொண்ணை பார்த்து அவ பின்னாடி நீ சுத்திட்டு இருப்பேன்னு நினைச்சேன்.
நான் இதுக்கு மேலே போய் சொல்ல விரும்பல. நான் உன்ன லவ் பண்ணல. பண்ணவும் மாட்டேன். உன்னோட டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த ஐடியா பண்ணேன். நீ ரெண்டு மாசத்துல என்ன மறந்துடுவேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமான விஷயத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்கூட பார்க்கல. எல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சுல. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ. லவ்னா என்னன்னு உனக்கு அன்னைக்கு தெரியும்டி. அந்த வழி உனக்கு அப்போ புரியும். உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு. சே, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தயவு செய்து என்னை மறந்துடும். தப்பான ஒருத்தனை உண்மையா லவ் பண்ணதால இவளோட வாழ்க்கை மறுபடியும் இருட்டாயிடுச்சு. மத்தவங்க உணர்வை பத்தி எந்த கவலையும் இல்லாம இன்னொரு பொண்ணை தேடி கிளம்பிட்டான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? காதல ஒரு பொண்ணு புரிஞ்சுக்காததால இவனோட வாழ்க்கை தடமாறி போயிடுச்சு. ஹலோ சார், நான் முரளி பேசுகிறேன். உங்கள் ஆஃபீஸ்லேருந்தான். ஆமாம். ஆ, ஓகே சார். ஆ, கவலைப்படாதீங்க, அந்த டீலிங் முடிச்சிடலாம். நான் பார்த்துக்கிறேங்க. ஆ, நீங்கள் ஃபோன் வைங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆ, என்ன முரளி, எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கு சார். பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? ஆ, நல்லா போயிட்டுருக்கு சார். அப்புறம் அந்த ஃபிகர் விஷயம் கேட்டிருந்தேனே, என்னாச்சு முரளி? சொன்னது ரெடி பண்ணிட்டியா? ஆ, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். ம், இந்தாங்க. ஷே, ஷோ என்ன முரளி, என் டேஸ்ட்டை பற்றி ஒன்று தெரியாதா? இவ்வளோ பார், இதெல்லாம் சலிச்சு போச்சு முரளி. சார், இதை பாருங்க சார், கேரளாலேருந்து புதுசாக வந்திருக்கு. செம்ம கம்பெனி சார். வேற எதுவும் முடிச்சா இல்லையா முரளி? நல்லா நம்ம ஊர் பொண்ணா, அழகா சும்மா கிக் ஏத்துற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லு. ஓகே சார். ஆமா, அந்த பொண்ணு யாரு? செம்மையா இருக்கா சார்? நான் கல்யாண பண்ணி போற பொண்ணு சார். ஓ ஓ, சாரி முரளி, தெரியாம. சரி சரி. சார், ஆசைப்பட்டீங்க, என்ஜாய் பண்ணுங்க. முரளி, நீ நிஜமாக தான் சொல்கிறியா? சார், நான் ஒரு விஷயம் பண்ணால் ஒரு யூஸ் இல்லை, பல யூஸ் இருக்குதான்னு பார்ப்பேன். பவளை கன்வின்ஸ் பண்ணணும். இப்படி தான் சாந்தி அப்புறம் நித்யா மாதிரி தன்னை தேடி வர நல்லது எல்லாரும் விட்டுட்டு கெட்டதை தேடி போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன யாருக்கும் தெரியாது.